Hi friends, இன்னைக்கு நம்ம gardeningல fern அத வகைய பத்தி தான் பார்க்க போறோம். Fern பாத்தீங்கன்னா இப்போ எங்க வீட்ல வந்துட்டு 3 types ஆன fern இருக்கு. இது வந்து boston fern. இது வந்து பாத்தீங்கன்னா fish style fern. இது வந்து இதோட பேர் எனக்கு தெரியல. இது வந்து ரொம்ப குட்டி குட்டியா அப்படியே இருக்கு. இது வந்துட்டு ஒரு fern type தான். இந்த fern பாத்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு பார்க்க அழகாவும் bushy-ஆவும் இருக்கும். இது வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்சிஜன் தரக்கூடிய ஒரு பிளான்ட். நம்ம வந்துட்டு இப்போ வந்து நம்ம இந்தியாவில் வந்துட்டு வெயில் காலம், வெயில் தான் நமக்கு மெஜாரிட்டின்றதுனால ஆக்சிஜனில் பாதிக்கப்படுறவங்க தான் அதிகம். ஸோ என்னோட சஜஷன், இது ஈஸியாகவும் வந்துட்டு ரொம்ப மெயின்டெனன்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. இதை வந்து உங்கள் வீட்டுக்கில் வந்து இது வந்து பார்க்க அழகாகவும் இருக்கும். இது வளர்க்கறதுனால உங்களுக்கு இது ஆக்சிஜன் வந்து டே அண்ட் நைட்டு, அதாவது சில மரங்கள்லாம் வந்து டேயில் தரும் நைட்டு தரும். இந்த ஃபர்ன் வந்து வகையை பார்த்தீங்கன்னா டே அண்ட் நைட் உங்களுக்கு ஆக்சிஜன் கொடுக்கறதுனால இதை வந்து நீங்கள் எப்போவுமே வந்து வளர்க்கணும். இதை எப்படி மெயின்டைன் பண்ணணும், ரொம்ப கஷ்டமாக பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம சாதாரணமாக செடி மாதிரி தான் இதுவும். இப்போ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இது டைரக்ட் சன்லைட் வைக்கணும்னா கிடையாது, இது வந்து இன்டைரக்ட் சன்லைட்டில் தான் வைக்கணும். ஏன்னா ரொம்ப சூரிய ஒளி பட்டாலும் கூட இது செடி வந்து கொஞ்சம் கருகிடும். அதனால் வந்துட்டு கொஞ்சம் நிழல் வர மாதிரியும் கொஞ்சம் சூரியனோட வெளிச்சம் படுற மாதிரியும் அப்படியே வைக்கணுமே தவிர வெட்ட வெளியாக நீங்கள் வந்து இது வந்து வைக்கக்கூடாது. அடுத்தது தண்ணி பார்த்தீங்கன்னா வீக்லி டுவைஸு ஃபுல்லாக அந்த மண் ஃபுல்லாக நனைகிற அளவுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து தண்ணி ஊற்றணும். டெய்லி வந்து பொதுபதம் ஊற்றணும்னு கூட அதுக்கு வந்து அவசியம் கிடையாது. வீக்லி டுவைஸ் வந்து இதுக்கு வந்து தண்ணி ஊற்றணும். இப்போ பாருங்கள் இந்த போஸ்டான் பிளான்ட் எப்படி இருக்கும் பாருங்கள். போஸ்டான் ஃபர்ன் வந்து நீட் நீட்டாக நம்ம அசோகா ட்ரீயோட இலையை வந்து இப்படி இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து போஸ்டான் ஃபர்ன். இது பார்த்திங்கன்னா ஃபிஷ் டைல். அதுக்கு அதுக்கு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இது முனையில் வந்து இப்படி விரிஞ்சு அது வந்து விரிஞ்சு விரிஞ்சு போகுது. இது வந்து ஃபிஷ் டெயில்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஃபிஷ் டெயில் மாதிரி இருக்கிறனால இது பேர் ஃபிஷ். இது இப்படி ஃபிஷ் டெயிலாக இருக்கனால இது என்னென்னா ரொம்ப அடர்த்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து ஆக்சிஜன் கொடுக்கும், நல்லா அழகாகவும் இருக்கும் வீட்டுக்கு. இது இந்த ஒரு வகையை பாருங்கள், பொடி பொடியாக இருக்கும். நம்ம இது என்ன வகைன்னு சொல்கிறது, இதுக்கு பேர் எனக்கு தெரியல. இது ஒரு ஃபர்ன் சொல்லி தான் நான் வாங்கினேன். ஆனால் அதே மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு இது. ஆனால் இது வந்து பொடி பொடி இலையாக இருக்குது. இதுவும் வந்து ஃபர்ன் டைப்பு. இப்போ பாருங்கள் இதில் வந்து தண்ணி இல்லை, நான் இதுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன். ஓகே, கொஞ்சம் ஊற்றிட்டாலே போதும். இப்போ இது பார்த்தீங்கன்னா சாயில் வந்து எப்படி இருக்கணும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கெட்டியான சாயிலாக வேணாம். இதுக்கு வந்துட்டு கொஞ்சம் கொக்கோ பீட் வந்து அடியில் நம்ம அதிகமாக போடணும். ஏன்னா இதுக்கு வந்து மாய்ஸ்சரைசர் அதிகமாக தேவைன்றதுனால கொக்கோ பீட் போட்டு ஆர்டினரி நம்ம பிளான்ட்டுக்கு போகிற சாயில் போடலாம். இப்போ இந்த செடிக்கெல்லாம் கொஞ்சம் பொதார் மாதிரி வர்றதுனால கொஞ்சம் க்ளே சாயிலும் கொஞ்சம் கலக்கலாம். ஃபுல்லாக க்ளே சாயிலும் வேணாம், ஃபுல்லாக வந்துட்டு இந்த சாயிலும் வேணாம். ஸோ நீங்கள் மிக்சடாக கூட போடலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா இது சின்ன வகையான ஃபர்ன்ன்றதுனால இதுக்கு வந்துட்டு சாயில் வந்து கெட்டியாக இருக்கக்கூடாது. ஏன்னா இது பொதாரமாக இருக்கிறனால இதில் வந்து நம்ம வந்து க்ளே சாயிலாக கலக்கலாம். ஆனால் இது மாதிரி குட்டியாக இருக்கிறப்போ அதுக்கு வந்துட்டு சாயில் வந்து கொஞ்சம் லூஸ் சாயிலாக இருக்கணும், அடியில் வந்து கொக்கோ பீட்டு கலந்துருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து குட்டி போட்டிருக்கும். இந்த ஃபர்ன் வந்து நீங்கள் குட்டி போட்டு பார்த்துருக்கீங்களா? இதோட குட்டி பாருங்கள் இங்கே. ஒரு மாதிரி நத்த வர மாதிரி சில செடிங்கெல்லாம் இப்படி நெட்டிக்கிட்டு இப்படி இருக்கும் பாருங்கள். இதெல்லாம் வந்து அதோடய குட்டிங்க. இது வளர்ந்தால் கூட எப்படி இருக்குன்னா அந்த பாருங்கள், அது வளர்ந்துட்டா கூட இப்படி தான் இருக்கும். இதோ அது குட்டியாக இருக்குது, அப்படியே வளருது. வளர்ந்துட்டோடனே இதெல்லாம் இன்னும் பெருசாகிட்டோடனே அப்போ இது வரப்போ இந்த முனையில் அந்த அந்த ஸ்னைல் மாதிரி இருக்கிற இது வந்து ஷேப் வந்து மறைஞ்சி போய் ஃபுல்லாகவே பாருங்கள் இந்த முனை நுனி வரைக்கும் லீவ்ஸ் இருக்குது. இது பாருங்கள் இது எப்படி இருக்குது, இது ஃபுல்லாக வளர்ந்துட்டோடனே இது எப்படி இருக்குது பாருங்கள். இது வந்து பூ பூக்குமா கேட்டால் இது வரைக்கும் நான் இது மாதிரி செடிகளை பூ பூத்தெல்லாம் பார்த்தது கிடையாது. இது மாதிரி குட்டி போட்டு வரப்போ நீங்கள் அதை கூட நீங்கள் வந்து எடுத்து வேறு ஒரு செடியாக கூட நீங்கள் வந்து நடலாம். இந்த செடி பார்த்திங்கன்னா நாங்கள் வந்துட்டு இது மாதிரி சின்ன ஒரு பாட்டில், சின்ன பாட்டு இல்லை, இது பெரிய பாட்டு தான். ஆனால் வந்துட்டு ஒய்டாக இல்லாத, அகலமாக இல்லாத, நீட்டாக இருக்கிறதுனால இது கொஞ்சம் இது வந்து அப்படி கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது.
நீங்க வந்து இது புஷியா வளர்றதுனால நீங்க என்ன செய்யணும், ஒரு வைடு பார்ட் எடுத்து பண்ணீங்கன்னா இன்னும் பார்க்க வந்து ரொம்பவே அழகா இருக்கும். ஏன்னா இப்படி பரவலா வரப்ப அப்படியே பொதார் மாதிரி அப்படி வரும், அது பார்க்குறப்ப இன்னும் அழகா இருக்கும். ஏன்னா அதுக்கு வந்து ஸ்பேஸும் வந்துட்டு கொஞ்சம் நிறைய தேவை. ஏன்னா இது வந்து கடகடான்னு வளர்ந்துறதுனால இதுக்கு ஸ்பேஸும் தேவை. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுக்கு எதனா உரம் போடணுமா கேட்டால் உரம் போட தேவையில்லை. நாங்கள் இது வரைக்கும் உரம் போடலை, ஆனால் நல்லா தான் வளர்ந்துருக்கு. அப்படின்னு நீங்கள் எதனா உரம் போடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மாட்டு சாணம் இருக்கு இல்லையா, அது வந்து நல்லா காஞ்சி இருக்கிறது வந்து கொஞ்சம் போடலாம். ஆனால் இப்போ கண்டிப்பாக போடணும்னு அவசியம் இல்லை. இது வரைக்கும் நாங்கள் இதை வளர்த்துருக்கோம், எதுவும் போட்டது கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்தோன்னே நீங்கள் வந்து ஒரு கார்டனிங் போயிட்டு ஒரு ஃபர்ன் செடியை வாங்கி நீங்கள் வந்து வளர்க்கணும். ஏன்னா இது டே அண்ட் நைட் வந்து ஆக்சிஜன் கொடுக்கக்கூடியது. உங்கள் வீட்டில் வயசானவங்க இருக்காங்க, இல்லைன்னா பசங்க கொஞ்சம் அயன் சத்து கம்மியாக இருக்காங்கன்னா இது வந்து டே அண்ட் நைட்டை ஆக்சிஜன் கொடுக்கறதுனால இது உங்கள் வீட்டை சுற்றியே வளங்க இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.